ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜான் ஜோதி விழாக்குக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேகம் இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு விரிச்சோடி இருந்துச்சுங்க. திடீர்னு பார்த்தோன்னா இவ்வளோ தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் நினைப்பீங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி தாங்க மேகம், உடனே அப்படியே இருட்டு கட்டிக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்தில்ங்க பயங்கரமாக இருந்துச்சுங்க. அப்படியே இந்த மேகமே அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சுங்க. திடீர்னு காற்று, மழை, சரியான மழைங்க. சும்மா நாங்கள் ட்ரெஸ்ஸெலாம் வெளியே அழகாக தொங்கிட்ருந்தோம், அந்த ட்ரெஸ்ஸை பூரா எடுக்கக்கூடாட்டியுமே பூரா நனைஞ்சு போச்சுங்க. யாருமே ரோட்டில் வந்து நடந்தெல்லாம் யாரும் போகாத அளவுக்கு சரியான மழை, காற்று மழை பயங்கரமாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ஜன்னல்லாம் மூடி வைக்கிறவங்க ஓடுறாங்க, அவங்களே மூடிட்டு வரும்போது அவங்களாவே வர முடியலைங்க, அவ்வளோ காற்றுங்க, சரியான காற்றுங்க. இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குங்க, மழையே இல்லை இல்லைன்னு சொன்ன கோடை மழை சூப்பருங்க. பிரம்மாண்டமாக எங்கள் ஊரில் மழை பெஞ்சிருக்குங்க. எந்த ஊருன்னு நீங்கள் கேட்பீங்க, திருப்பூரில் தாங்க சரியான மழைங்க. இங்கே பாருங்கள், எங்கள் கிளாஸ்லாம் சாரில் அடித்து பயங்கரமாக தண்ணியெலாம் சார சாரையாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு மழைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க. மழை இந்த மாதிரி மழை பெஞ்சதே இல்லைங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சரியான மழையாக இருந்துச்சுங்க. ரோட்டில் அப்படியே தண்ணி பிறண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ வந்து எல்லோரும் நனைஞ்சிக்கிட்டே ஸ்கூல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் விட்டனால ஒரு பாப்பா வந்து அவங்க வாட்டுக்கு நனைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து என்ன பாப்பா இப்படி நனைஞ்சிட்டு வரியா பாப்பா அப்படிங்கிட்ட, இல்லைங்க எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் மாமா வரேன்னு சொன்னாங்க, அவங்க வரல, நானும் வந்துடுவாங்கன்னு சொல்லி இப்படியே நடந்து வந்துட்டேங்க. சரியான மழைங்க, நான் ரொம்ப நனைஞ்சிட்டேங்க. பாப்பா நீ ஓரத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்க சொன்னான். எங்கள் மெத்த மேலே என்ன ஆச்சுன்னு தெரியல, மெத்த மேலே போகும்போது படி ஃபுல்லாக தண்ணிங்க, அப்படியே அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. மேலே போய் பார்த்தோம்னாக்கும் ரெண்டக்கால் அளவுக்கு தண்ணி நிற்கிதுங்க. நாங்கள் ரெண்டு பைப்பு போட்டிருக்கோம், ரெண்டு பைப்புலேயும் தண்ணி வந்து அதுலேயும் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம சுற்றி பார்த்தோம்னா, நம்ம ஏரியாவில் பார்த்தோம்னா அப்படியே பயங்கரமாக நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மழை தாங்க, பிரம்மாண்டமாக மழை பெஞ்சிட்ருக்குங்க. இந்த மழையை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், தண்ணி எவ்வளோ தண்ணி இந்த நட்டங்களில் நிற்கிது, நின்றுட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம், இன்றைக்கி வந்து மழை வந்து நல்லா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ரோட்டில் பாருங்கள், ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே வந்து நடந்து வந்துகிட்ருக்குறாங்க. ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போய் ஒரு கார் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த காரில் வந்து அங்கே வந்து ஒரு முழங்கால் தண்ணி அந்த இடத்துல நிற்கிதுங்க. இந்த அளவுக்கு தண்ணி இன்றைக்கி சூப்பராக வந்துருக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் ரிட்டன் வந்து மேலையெல்லாம் மெத்த மேலையெல்லாம் அடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறதுக்காண்டி போயிருக்கேன். போகும்போது பார்க்கும்போது அங்கே ஸ்கூல் விட்டு பிள்ளையெல்லாம் வந்து நனைஞ்சிக்கிட்டு குடியாடுறாங்க. ஆனால் மழை பெஞ்சிச்சுனாக்கும் மக்களுக்கு ரொம்ப சிரமம்தான். இருந்தாலும் நமக்கு மழை பெய்யணும், மழை பெஞ்சால் தான் நமக்கு தண்ணி மரங்கள் எல்லாமே வந்து நல்லா குளிர்ச்சியாக நல்லா இருக்கும், நமக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். மழை விட்டுருச்சுங்க, நானும் லைட் அப்படியே மழையில் நனையலான்னு சொல்லிட்டு அப்படியே நானும் வந்து ஒரு சந்தோஷமாக நம்மளை ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே வந்து நானும் மழையில் லைட்டாக நனைஞ்சேன். எங்கள் வீட்டுக்காரமாக கூட மழையில் நனையாதீங்க, சளி காய்ச்சல் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. நீ வாப்பா மழையில் நம்ம நனைவோம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். மழை அப்படியே லைட்டாக விட்டுருச்சுங்க. நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி எங்கள் பாப்பா கூப்பிட்றதுக்காண்டி நான் பிறப்படுறேங்க. பாப்பா கூப்பிட்லான்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறதுக்காண்டி நான் உள்ளே போய் வண்டி எடுத்துகிட்டு வர்றேன். வண்டி எடுத்துகிட்டு எந்த வழியாக போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த வழியாக வந்து அப்படியே சுற்றி போகணும், ரெண்டு மூணு இடத்துல வந்து பயங்கரமாக வந்து தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் நினச்சேங்க. அதே மாதிரி வந்து இந்த வழியாக நம்ம காந்தி நகர் வழியாக போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி ஆகி நான் அப்படியே பையன் வண்டி இறக்கலான்னு சொல்லி இறக்குனேன். வண்டி வாகனம் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த நம்ம ரோட்டில் எப்போயுமே வந்து வாகனம் வண்டி வாகனம் போய்கிட்டே இருக்குங்க, ரொம்ப பிஸியாகவே இருக்கும். மழை பெஞ்சனால இன்றைக்கி வந்து வண்டி வாகனம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
இருந்தாலும் இந்த வழியாக போனோம்னா அந்த தண்ணி ஏகப்பட்ட தண்ணி இருக்கும்னு நினச்சி அதேமாதிரி தண்ணி சரியான தண்ணிங்க. அந்த பாலமே மேகி அந்த பாலத்துலேருந்து முழங்கால் அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்குங்க. அந்த ஜேசிபிலாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து அந்த அடியில் வந்து பாலத்துக்கு அடியில் வந்து இந்த மரம் இந்த காத்தடிச்சினால மரம்லாம் உடஞ்சி இதானனால அடியில் போய் அடைச்சிக்கிச்சிங்க. அடைச்சோன்னா அதை எடுத்து விடணும். அதை எடுத்து விட்டால் தான் வண்டி வாகனம்லாம் வர முடியும். அதுனா ரொம்ப வர முடியாத சூழ்நிலை ஆகி போயிடும். இப்போ வந்து இப்போ பாருங்கள், இப்போ வந்து கெண்டக்காலுக்கு மேலே அந்த பாலத்துக்கு மேலே தண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கு அடியில் வந்து அந்த ஜேசிபி இதை விட்டு எடுக்கிறாங்க, உள்ளுக்க ஒரு அலசு அலசி விட்றாங்க. இருந்தாலும் அந்த தண்ணியை வந்து வாங்க மாட்டேங்குது. அவ்வளோ தண்ணிங்க, சரியான தண்ணிங்க, வெள்ளை காடாக தண்ணி வருது பாருங்கள். அதுக்கு அடியில் வந்து அந்த பைப்பு எல்லாமே இருந்துச்சுங்க. அந்த பைப்பு இதெல்லாம் எடுத்து விட்றதுக்காண்டி உள்ளே வந்து பாலத்துக்கு அடியில் வந்து இந்த உடஞ்சி போன பைப்பு இதெல்லாம் வந்து அடைச்சிக்கிச்சுங்க. அதெல்லாம் எடுத்து விட்றாங்க. எடுத்து விட்டோம்னா பாலத்துக்கல் எடுத்து விட்டோம்னா சரக்குள்ள வந்து மரங்கள் அந்த குப்பை பூலம் எல்லாமே அடைச்சிடுச்சுங்க. அதனால் வந்து அதெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்காங்க. எடுத்து விட்டோன்னா அப்படியே தண்ணி வந்து அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிடுங்க. தண்ணியாக கம்மியாக ஆரம்பிச்சோன்னா அப்படியே வண்டி வாகனம்லாம் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலெலாம் முழங்கால் தண்ணி போயிட்டு இருந்தது, இப்போல்லாம் எடுத்து விட்டாங்க. இப்போ வந்து அந்த வாய்க்காலில் வந்து வாய்க்காலே நெம்பி நிறைஞ்சி வலிஞ்சு போகுதுங்க. இப்போ வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து கவுன்சிலர் பாலசுப்ரமணிய அண்ணா வந்து அவர் வந்து எல்லாம் ஜேசிபி விட்டு எல்லாம் கிளீன் பண்ணி மக்களுக்கு இடையூறு இல்லாமல் கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் மழை பெஞ்சிச்சுனாக்கும் மக்களுக்கு ரொம்ப சிரமம். அதே இது வந்து வெயில் அடித்தாலும் ரொம்ப கஷ்டம். வெயிலை வந்து நம்ம தாங்க முடியாது. மழையும் வந்து நம்ம வந்து மழை பெஞ்சினா ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நாள் தான் சிரமம். இருந்தாலும் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா வாழ்கிறதுக்கு மழை கண்டிப்பாக நமக்கு பெய்யணும். பெஞ்சால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். தண்ணியே இல்லாமல் இருந்தோம்னா எப்படி நம்ம உயிர் வாழ முடியும்? வாழ முடியாது. விவசாயத்துக்கெலாம் கண்டிப்பாக நமக்கு தண்ணி வேணும். வெயிலே அடிச்சுட்டு இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியாது. நெல், நமக்கு வேண்டிய காய்கறிகள் எல்லாமே வந்து விவசாயத்துக்கு வேணும். அதனால் முக்கியமாக நமக்கு தண்ணி வேணும். அதனால் அந்த ஏரியாவிலேருந்து எங்கள் பாப்பாவை ஸ்கூலில் கூப்பிட்றதுக்கு வந்தாச்சுங்க. வந்து உள்ளே வந்து எங்கள் பாப்பா வந்து கூட்டிக்கிட்டு இன்னொரு வழி வழியாக, சரி அங்கே தான் தண்ணி இருக்கே இந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போனோம்னா ஷார்ட்கட்டு எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடலாம். அங்கேயும் பார்த்தோம்னாக்க ஒரே டிராஃபிக்காக இருந்தது. இன்னும் இங்கேயும் டிராஃபிக்காக இருக்கேன்னு பார்த்தா அங்கேயும் வந்து தண்ணி வந்து முழங்கால் தண்ணி நிற்கிதுங்க. பயங்கரமான தண்ணியாக இருக்குங்க. தண்ணியை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க. இவ்வளோ தண்ணியை வந்து நம்ம பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஊரில் திருப்பூரில் வந்து பயங்கரமான மழைங்க. சும்மா வந்து ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுங்க. 3 மணிலேருந்து 4, 5, 5:30 தாங்க விட்டுச்சு. அப்போ வந்து 2.5-3 மணி நேரம் மழை, சரியான மழைங்க. விடாமல் ஃபஸ்ட்டு வந்து புயல் மாதிரி காற்று அடிச்சிச்சுங்க. அடிச்சுட்டு அப்புறம் வந்து காற்றே இல்லைங்க. அப்படியே மழை நின்ன மழை அப்படியே நின்று அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சுங்க. நாங்களும் இந்த வழியாக வந்து எங்கள் பாப்பா கூட சொன்னாங்க, ஐயோ அப்பா பயமாக இருக்குங்கப்பா, கடல் மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரோட்டில் வந்து சின்ன வாய்க்கால் தான் போகுது. அதனால் வந்து அந்த வாய்க்கால் கொல்லாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அதனால் இந்த ரோட்டில் வந்து மழை தண்ணி வந்து முழங்கால் அளவுக்கு நின்றுங்க. எப்பயுமே நின்றும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமந்தாங்க. இந்த அளவுக்கு நம்ம மழை பெஞ்சனால நமக்கு மக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான். அது மழை பெஞ்சாலும் எவ்வளோ மழை வந்தாலும் பெய்யட்டும், நாங்கள் வந்து இந்த தண்ணிக்குள்ளேயே நாங்கள் நடந்து போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே வாகனத்தை வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஒரு அண்ணா வந்து குழந்தையோடு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு அவங்க வண்டி ஸ்கூட்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்க. அது உள்ளே தண்ணியெல்லாம் ஏறிச்சுங்க. அவர் அந்த தண்ணிக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்கிறாரு. வந்துட்டு இருக்கும்போது நாங்களும் அந்த தண்ணிக்குள்ளே வந்து சல்லுன்னு உள்ளே வந்துட்டாங்க. வந்து எப்படியும் அந்த கரையை பார்த்து இங்கே நிப்பாட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இங்கே நிப்பாட்டியாச்சுங்க. அவனும் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க. மழை வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அப்படியே வந்துட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ள மேட்டில் வந்து அப்படியே உள்ள நாங்கள் வர்ற வழிக்கு வந்தாச்சு. இதுக்கு அங்கிட்டும் வந்து முழங்கால அளவுக்கு தண்ணி நிற்கிது. தண்ணி வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி உங்களை காமிக்கிறதுக்காண்டி நான் வீடியோ எடுக்கிறது எடுத்துக்கிறது வந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒன்று அங்கேருந்து ஒரு ரெண்டு பேர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க.
பாருங்க வண்டி வண்டியெல்லாம் வந்து அந்த டயரே வந்து அந்தளவுக்கு மறைச்சிடுச்சுங்க. அவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க, நின்றுட்டு எந்த வழியாக போகலான்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அழகாக வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி வரலாம். அப்படியே வந்து ஒரு அக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டிச்சியோட அந்த வாக்கியால் இருக்குது பாருங்கள், அது வந்து டிச்சிக்கு மேலே இருக்குது. அதுலேருந்து இவங்க அந்த இதில் நடந்து வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தோன்னா அந்த ஆத்தா டப்புன்னு வலிக்கிட்டு கீழே வந்துட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுச்சுங்க, ஐயோ இதோ ஆயிடுச்சோ என்ன வந்து அந்த அண்ணன் பக்கத்தில் இருந்த அண்ணன் வந்து ஓடி வந்து தூக்குனார். அவங்க பூ விற்கிறோம் அம்மா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைங்க, நல்லா இருக்காங்க, நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. அவங்க எதுவும் அடியாகலாம் ஆகலை. டக்குனுன்னு அந்த அண்ணா தூக்கிட்டு அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே நடந்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் அவங்க முழங்கால் தண்ணி பாருங்கள் இருக்குங்க. அது ரோடு தார் ரோடு தாங்க, தார் ரோட்டில் முழங்கால் அளவுக்கு இங்கே வந்து தண்ணி எப்பயுமே இந்த இடத்துல வந்து தண்ணியாக எப்பயுமே இருக்குங்க. ஏன்னா அந்த பக்கம்தான் வாய்க்கால் இருக்குது, இந்த டிச்சி வாய்க்காலில் தான் தண்ணி போகணும். அது டிச்சி வாய்க்கால் கொல்லாத அளவுக்கு தண்ணி போகிறதுனால இந்த பக்கம் தண்ணி முழங்கால் அளவுக்கு ஏறி வந்துடும். இந்த ஆத்தாவுக்கு ஒன்றும் ஆகலைங்க, அடியெல்லாம் படலை, வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க தண்ணிக்குள்ளே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிருக்குங்க நம்ம ஊரில். இந்த அளவுக்கு மழை பெஞ்சனால நமக்கு ரொம்ப ரொம்ப எல்லோத்துக்குமே சந்தோஷமான விஷயந்தான். இருந்தாலும் இந்த வாய்க்கால் வந்து பெருசாக வாய்க்கால் ஆக்குனாங்கன்னாக்கா இது வந்து ஆற்றுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் எல்லா பேருமே தண்ணி போகிற இடத்துல போகிறமே வீட்டை கட்டியாச்சு. டவுன் ஆனனால எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டினனால இந்த தண்ணி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம ரோட்டில் வந்து தண்ணி எல்லாம் நிற்கிதுங்க. அது நின்னாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜான்ஜெரி விலாகுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக்கு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.